முதல் பெண் அதிபர் என்ற பெருமைக்குரிய எலன் ஜான்சன் அமைதிக்கான நோபல் பரிசையும் வென்றவராவார். அவருக்கு அமைதி, ஆயுத விலக்கல் மற்றும் மேம்பாட்டுக்கான இந்திரா காந்தி நினைவு விருதை டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, லைபீரியா நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, ஜனநாயக ஆளுமை ஆகியவற்றில் வளர இந்தியா என்றும் துணை நிற்கும் என்றார். 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த தலைவர்களில் எலன் ஜான்சன் ஒருவர் என்று புகழாரம் சூட்டினார். India and Liberia have a long-standing relationship of friendship and cooperation, which precedent sadly in our efforts to pursue stability, economic growth, and democratic governance for the Liberian people. In presenting President Sirleaf with deep pride, we also recognize the people of Liberia and their courage and strength. குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடியை அறிவிக்கின்ற விவகாரத்தில் கட்சிக்கு பிளவு எதுவும் இல்லை என்று பிஜேபி தலைவர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.